நாளிலே நம் யாவரும் ஆண்டவர் கூட்டணித்திருக்கிறார் அவருடைய திருநாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு ஒரு நான்கு வேத பகுதியில் சங்கீத பகுதி பழைய ஏற்பாடு நிருப பகுதி அதே போல சுவிசேஷ பகுதி என்று நாம் அதன் அழகான அம்சங்களிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே பரிசுத்த மெய் விவாகம் நடக்கும் பொழுது முன்னோர்கள் பெரியவர்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கை என்று வாழ்த்துவார்கள் அதை உலக வழக்கல்ல நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாத வழக்கம் அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு என்பது நமக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கல்வி அறிவு ஆயுள் இளமை ஆற்றல் துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நல்லொழுக்கம் நோயின்மை முயற்சி வெற்றி இந்த பதினாறும் பெற்றி என்பது மனித வாழ்வின் ஒரு நிறைவுள்ள வாழ்வு அப்படியானால் ஆண்டவரும் இருக்கிற தெய்வம் மனிதனை முதல் முதலாக படைக்கும் பொழுது ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் திருவசனம் இருபத்தி ஆறிலே அவரது சாயலாக அவரது ரூபத்தின்படியாக படைத்திருக்கிறார் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் அவரது சாயல் அவரது ரூபம் அது என்னவென்றால் அவரது குணாதிசயம் அவரது அன்பு அவரது பண்பாடு அவரது அத்தனை லட்சணங்கள் பொருந்தியது அப்படி நிறைவுள்ளவனாய் படைக்கப்பட்ட மனிதன் வாழ்வில் இன்றைக்கு குறைவுகள் காணப்படுகிறதை ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார் இது ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சர்வலோகத்தின் அனைத்து மக்களுக்குமான இன்றைய அருள் செய்தி என்னவென்றால் கத்தை நமக்கு கொடுக்கிற அருள் செய்தி ஜாக்கிரதையாய் மனம் திரும்புவோம் நாம் ஜாக்கிரதையாய் மனம் திரும்புவோம் பி கேர்ஃபுல் அண்ட் ரிபன்ட் இன் அனதர் வேர்ட் வி கேன் சே be zealous and repent இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது be earnest and repent பிரியமானவர்களே நாம் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இது ஒரு அன்பு கலந்த எச்சரிப்பு அன்பு கலந்த எச்சரிப்பு திஸ் இஸ் த வார்னிங் of காட் வித் லவ் and அஃபெக்ஷன் பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் திருவசனம் நான்கிலே வெளிப்படுத்தல விசேஷம் இரண்டாம் அதிகாரம் திருவசன நான்கிலே நாம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே குறை என்று ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நாம் குறைவு பட்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல விசேஷத்தில் ஏழு திருச்சபைகள் வருகிறது எபேசு சிமிர்னா பெர்கமு சர்தை பெர்கிலதெல்பியா லவோதிகேயா என்று உங்களுக்கு இந்த ஆறு திருச்சபையில் நீங்கள் அறிவீர்கள் பிரிய மாணவர்களே எபேசு திருச்சபையை எல்லாம் நிறைந்த ஒரு திருச்சபையை தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு குறையை பார்க்கிறார் அது என்ன அன்பிலை குறைந்து போயிருந்தார்கள் பிரிய மாணவர்களே நீங்களும் நானும் இன்றைக்கு அன்பிலை குறைந்து போயிருப்போம் என்றால் அந்த அன்பின் குறைவை ஆண்டவர் நமக்கு சரி செய்ய அழைக்கிறார் இது ஆண்டவரின் வேதனையை உள்ளடக்கிய ஒரு காரியம் மாத்திரமல்ல அதே வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் திருவசன பதினேழிலே லவோதிகையா திருச்சபையை சொல்லுகிறார் அந்த திருச்சபை எப்படி என்றால் லுக்வாம் சர்ச் அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தது இங்கே இருந்த குறைகளை ஆண்டவன் சுட்டிக்காட்டுகிறார் என்ன அன்பு குறைவு அது திருத்தப்பட வேண்டும் யோவான் எழுதின நச்சியதிநூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் திருவசனம் பதினைந்து தொடங்கி பதினேழு வரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு என்கிற அப்பஸ்தனிடத்தில் உரையாடுகிறார் அந்த உரையாடலிலே வருகின்ற சாராம்சம் என்னவென்றால் நீ என்னிடத்தில் அன்பாய் அன்பாயிருக்கிறாயா மூன்று முறை கேட்கிறார் மூன்று முறை கேட்கிறார் அதனுடைய ஆழம் என்னவென்றால் பேதூண்டத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது அளவற்ற அன்பை எதிர்பார்த்தார் அது எங்கே வருகிறது யோவான் மூன்றாம் அதிகார வசனம் பதினாறிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவ்வண்ணமே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ரோமர் அதிகாரம் ஒன்பதிலே மாயமற்ற அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆக இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப வேண்டிய விஷயத்திலே முதலாவது காரியம் அடியான் உள்பட அனைவருக்கும் கத்தர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று முதலாவது நாம் ஆதிலே கொண்டிருக்கிற அந்த அன்பு குறைவை நாம் நிவர்த்தி செய்து கொள்வோம் சரி செய்து கொள்வோம் இரண்டாவதாக பிரியமானவர்களே காலத்தை கருத்தில் கொண்டு மார்க் எழுதின நச்சீதி நூல் பத்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்று மற்றும் எழுதின நச்சீத நூல் பதினெட்டாம் அதிகாரம் திருவசனம் இருபத்தி ரெண்டு இந்த திருவசனங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இரக்க சிந்தையில் நாம் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம் முதலாவது அன்பிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டாவது இரக்க சிந்தை லேக் ஆஃப் ஜெனராசிட்டி தாராள மனப்பான்மையில் நாம் குறைந்து போயிருக்கிறோம் இந்த சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள் ஒரு செல்வந்தர் ஐஸ்வர்யவான் ஒரு இளைஞர் ஒரு தலைவர் செல்வந்தராயிருந்த ஒரு இளைஞர் தலைவர் கிறிஸ்தநாத வந்து நடத்தின ஒரு உரையாடலுடைய நிறைவு என்ன என்றால் உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு என்றார் அதற்கு அவர் செல்வந்தர் என்ன குறை என்று கேட்கிறார் நீ உனக்கு உள்ளவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடி என்றார் அப்படியானால் அவர் ஆண்டருடைய சட்டங்களையும் பிரமாணங்களையும் விதிகளையும் அனைத்தையும் கைக்கொண்டது உண்மை ஆனால் இரக்கம் என்கிற தாராள மனப்பான்மை உதவுதல் என்கிற அந்த சிந்தை அவருக்குள் குறைவாய் இருந்தது பிரியமானவர்களே மூன்றாவதாக நம்மிடத்தில் ஆண்டவன் சுட்டி காட்டுகிற குறை என்னவென்றால் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் திருவசனம் பத்து சாமியல் சாப்டர் ஒன் வெஸ்டன் என்னவென்றால் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறதிலே நாம் குறைந்து போயிருக்கிறோம் லேக் ஆஃப் டியர்ஃபுல் பிரேயர் லேக் ஆஃப் டியர்ஃபுல் பிரேயர் பிரிய மாணவர்கள் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்நாள் என்கிற ஒரு அருமையான தெய்வ மங்கை தனது குறையை மனிதர்களிடத்தில் போய் கொட்டவில்லை மனிதர்களெல்லாம் உண்டாக்கின அந்த மாதெய்வம் ஆண்டவராக கடவுளிடத்தில் போய் கொட்டினார் அவரது அந்த சம்பவத்தை திருமறை பதிவு செய்கிறது அவர் அழுதார் மிகவும் அழுதார் மனம் கசந்த அழுதார் இறுதியத்தை கர்த்துடைய சன்னிதானத்தில் ஊற்றினார் விண்ணப்பம் பண்ணினார் அவரது குறை கேட்கப்பட்டது பிரியமானவர்களே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன நாம் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறதில் இருக்கிறோம் அந்த குறைவை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய நமக்கு இப்பொழுது ஒரு தருணம் கொடுக்கிறார் அடுத்ததாக பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் திருவசனம் பதினொன்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் திருவசனம் பதினொன்று நீதி செய்து இருக்கிறதில் நாம் குறைந்து போயிருக்கிறோம் நீதி செய்து பரிசுத்தமாய் இருக்கிறதில் நாம் குறைந்து போயிருக்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சுட்டிக்காட்டுகிற காரியம் நாம் நீதி செய்து பரிசுத்தமாய் இருக்கிறதிலே குறைந்து போயிருக்கிறோம் லேக் ஆஃப் ஆஃப்லி லைஃப் மீண்டும் ஞாபகம் வைப்போம் ஒன்று அன்பிலே குறை இரண்டாவது இரக்க சிந்தையில் குறை மூன்றாவது அழுது விண்ணப்பிப்பதிலே குறை நான்காவது நீதி செய்து பரிசுத்தமாய் இருக்கிறதிலே பிரியமானவர்களே இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ரோமர்களின் நிருபம் இரண்டாம் அதிகாரம் திருவசனம் ஆறு ஏழு இந்த ரெண்டு வசனத்தை ஒத்து வைக்க வேண்டும் என்ன என்றால் அவன் அவனுடைய கிரியளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் எப்படி வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு பதினொன்று சொல்லப்படுகிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நீங்களும் நானும் நீதி செய்து பரிசுத்தமாயிருந்தால் நமக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் யார் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து நாம் விழுந்து போய்விடக்கூடாது கூடாது இன்றைக்கு ஆண்டவனின் எச்சரிப்பு நமக்கு நேராக கடந்து வருகிறது பிரியமானவர்களே அடுத்ததாக பாருங்கள் யாக்கோ எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் திருவசனம் ஐந்து யாக்கோபு நிருபம் ஒன்று ஐந்து அங்கே ஞானத்தில் குறைவை சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் லேக் ஆஃப் திஸ்டம் லேக் ஆஃப் திஸ்டம் பிரியமானவர்களே அதே யாக்கோபு ஒன்றாம் அதிகார வசனம் நான்கிலே நாம் வாசிக்கிறோம் என்ன ஒன்று நான்கிலே ஐயா யாக்கோபு கர்த்தருடைய அப்போஸ்தலன் மாத்திரமல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரர் எழுதுகிறார் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது நாம் ஒன்றிலுமே குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவனுடைய சித்தம் அவரது விருப்பம் the expectation of the lord is about our life should be fulfilled in all realms or areas என்ன ஒரு அழகான பதிவு கண்டீர்களா ஆகவே ஞானத்தில் குறைவே ஆண்டவன் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் நாம் கடந்த அந்த ஆறு மாதங்களிலே நம்முடைய சிந்தையில் ஏற்பட்ட ஞானம் சொற்களில் ஏற்பட்ட ஞானம் செயல்களில் ஏற்பட்ட ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிப்பாராக மன்னிப்பாராக ஆண்டனுடைய தெய்வ வார்த்தையினுடைய ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறோம் என்னவென்றால் நாம் கவனத்திலே வைப்போம் ஆண்டனுடைய ஒரு நல்ல அன்பின் எச்சரிப்பு இதுதான் நிறைவு என்ன வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் திருவசனம் பத்தொன்பது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் திருவசனம் பத்தொன்பது அடியான் வாசிக்கிறேன் நான் நேசிக்கிறவர்களை எவரோ அதாவது நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு அது ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றார் அங்கே ஏறக்குறைய நீங்க ஓய்வு நேரத்தில் வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள் பதினான்காம் திருவசனத்திலே லவோதிக்கையா திருச்சபை குறித்து ஆண்டவன் இதை எச்சரிப்பு கொடுக்கிறார் லவோதிக்கையா திருச்சபை இதுதான் ஏழாவது திருச்சபை லவோதிக்கேயா இந்த லவோதிக்கேயா என்பது லுக் வாம் சர்ச் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த திருச்சபை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே லவோதிகையா திருச்சபை குறித்து ஆண்டவன் ஆதங்கப்பட்டது என்னவென்றால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி வன்னி போடுவேன் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் வான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் ஆண்டவரின் ஆலோசனையை பார்த்தீர்களா அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்ன புடமிடப்பட்ட பொன் உடித்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரம் வஸ்திரம் பார்வையடைய களிக்கம் மாத்திரமல்ல பத்தொன்பதிலே நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நாம் இன்றைக்கு ஆண்டுடைய திருவார்த்தை கேட்டோம் என்னவென்றால் நாம் நமது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை மனமிறங்கி அழைக்கிறார் ஒன்று நாம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே ஏற்பட்ட குறைவை நாம் கிறிஸ்துவுக்குள் தாழ்மையாய் திருத்தி சீர்திருத்திக் கொள்வோம் இரண்டாவதாக இரக்க சிந்தையிலே தயால குணத்திலே தாராள குணத்திலே ஆண்டவருக்கென்று கொடுப்பதும் ஏழைகளுக்கு இறங்குவதும் அனைத்து தயால சிந்தையிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறதை கத்தர் சுட்டி காட்டுகிறார் மூன்றாவதாக அழுது விண்ணப்பம் பண்ணுகிறதிலே நாம் குறைந்து போயிருக்கிறோம் சீர்திருத்திக் கொள்வோம் அடுத்ததாக நீதி செய்து பரிசுத்தமாய் இருக்கிறதிலே நாம் குறைந்து போயிருக்கிறோம் அடுத்ததாக விசுவாசத்திலே நாம் குறைந்து போயிருக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே நாம் அடுத்து ஞானத்திலும் குறைவுள்ளவர்களாய் போயிருக்கிறோம் இந்த காரியங்கள் இந்த ஆறு காரியங்களை நம் மனதில் வைப்போம் ஆகவே ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்புவோம் தெய்வம் கொடுத்த அந்த வார்த்தைக்காக அப்படியே நாம் தாழ்மையோடு கூட கண்களை மூடி சிறிய ஜபம் செய்து மீதியான பகுதிக்கு நாம் கடந்து போவோம் இடத்துல கண்களை மூடி ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே ஆண்டவரும் இரட்சகருமாய் எங்கள் நிறைவின் தெய்வம் இயேசு மகாராஜாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் நிறைவாக படைக்கப்பட்ட மனித ஆண்டவரே வர்க்கத்திலே குறைவை காண்கிறீர் விசேஷமாக எங்களிடத்திலே என்னிடத்திலே குறைவை காண்கிறீர் நாங்கள் எந்தெந்த விஷயங்களிலே பல குறைகள் உண்டு எண்ணி பார்த்தால் எங்கள் தலைகேசத்தை மிஞ்சிவிடும் ஆண்டவரே நாங்கள் அஞ்சி முடி பாதத்திலே வந்திருக்கிறோம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்களது குறைவுகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே எங்களது தவறுகளை ஒத்துக்கொள்கிறோம் அன்பிலே குறைவு இறக்க சிந்தையிலே குறைவு விசுவாசத்திலே குறைவு நீதி செய்து பரிசுத்தமாய் இருக்கிறதிலே குறைவு ஞானத்திலே குறைவு ஆண்டவரே எத்தனை குறைவுகள் எங்கள் குறைவுகளெல்லாம் நீர் எண்ணி பார்த்தால் எங்களுக்கு ஜீவன் இல்லை எங்களது ஆயுசிலே எங்களுக்கு நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது ஆகவே ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் குறைகளெல்லாம் நாங்கள் சீர்துக்கு பார்த்து கொள்ள ஆண்டவருமரட்சகருமான இருக்கிற தாமே நாங்கள் ஜாக்கிரதையை மனம் திரும்ப மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தபடினாலே பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு மன்றாடி ஜபம் செய்கின்றோம் எங்கள் தூய பிதாவே ஆமேன்